ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் நம்பர் 32 ஐபிஎல் 2022. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா ஏப்ரல் 20. பட் இந்த ஒரு மேட்ச்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்லயும் சரி டிசிலயும் சரி, பஞ்சாப் கிங்ஸ்ல மேபி ஒரு ரெண்டு சேஞ்ச் இருக்கலாம், டிசில ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காத சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். எதுக்காண்டினா கோவிட் வந்ததுனால மிச்சல் மார்ஷை ஆல்ரெடி வந்து தனிமைப்படுத்திட்டாங்க. இந்த மேட்ச்மே நடக்குமா நடக்காதான்ற கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு, அப்டினஸ் வந்து கஷ்டப்படுவாங்க, அதுதான் லாஜிக். ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பார்த்துடலாம். அதுக்கு மேலே நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த ஐடியா கரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். இதில் ஒரு லெட்டர் மாற்றி நீங்கள் போட்டால் கூட டூப்ளிகேட் சேனலில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஒரிஜினல் சேனலான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஸ், அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது. ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து வரப்போ ரோமன் பவல் டக் அவுட்டு. ஸோ ரோமன் பவல் மேலே தான் ஃபினிஷர் ரோலை வந்து நம்பி இருக்காங்க. ஒரு பவர் பேக்கான பிளேயர், பட் ஆனால் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காரு. ஸோ மாற்று வீரராக அவருக்கு ஆட வச்சா கூட இந்தியன் பிளேயரை தான் ஆட வைக்க முடியும். அந்தளவுக்கு வந்து இவங்க ஃபாரின் பிளேயர் மேலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை டிசி. ஸோ மிச்சல் மார்ஷை நம்பி தான் இருந்தாங்க. ஸோ அவருமே இப்போ அவர் ஐபிஎல் வந்தாலே ஒன்று இன்ஜுரியாகவும் இல்லை ஏதாவது ஒன்று ஆயிரும், அதே மேட்ச் வந்து ஆட மாட்டார். அதான் மிச்சல் மார்ஷோட ஸ்டைலு. பிபிஎல்ல மட்டும்தான் அவர் கிங்கு, ஐபிஎல்ல பெரிய அளவில் எதுவுமே இல்லை, பவுலிங்கும் தரமாட்டாங்க. ஸோ ஹெட் டு ஹெட் பேட்டில் பார்த்தோம்னா 15 matches வந்து வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப், 13 matches வந்து வின் பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இப்போ பிளேயிங் ஒன் பார்த்துட்டு ஒரு முக்கியமான பேட்டில்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேட்டில்ஸ் பார்த்து மூவ் ஆன் பண்ணலாம். சிக்கர் தவான், மயங்க அகர்வால், இந்த மேட்ச் மயங்க அகர்வால் ஆடுவார். ஜானி பர்ஸ்டோ, லிவிங்ஸ்டன், ஜிதே சர்மா, ஷாருக் கான், ஓடியன் ஸ்மித், ரபாடா, ராகுல் சகர், வைபவ் வரரா, அப்படி இல்லாட்டி சந்தீப் சர்மா, அஸ்தீப் சிங். ஸோ இதில் ஒரு இன்ட்டு நான் வந்து போடுறேன், அது வந்து உண்மைதான். ஸோ மோஸ்டாக இந்த சீசன் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸு பேர்ஸ்டோ 1, ஷாருக் கான் 2, அஸ்தீப் சிங் 3. ஸோ சுத்தமாக எந்த ஒரு பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸுமே இல்லாத பிளேயர்ஸ் வந்து இவங்க 3 பேர். ஓடியன் ஸ்மித் ஒரு மேட்ச்சில் விக்கெட்ஸ் வாங்கினார். லாஸ்ட் மேட்ச் தவான் கேப்டன்சினால ஓடியன் ஸ்மித்துக்கு பெரிய அளவில் வந்து பவுலிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மயங்க் அகர்வால் வந்தால் கண்டிப்பாக ஓடியன் ஸ்மித்துக்கு ஓவர் பிடிப்பார், அப்படி இல்லாட்டி நேத்தன் எல்லிஸ் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த சைடில் பிருத்வி ஷா, வார்னர், டிம் சைஃப்ரட், அப்படி இல்லாட்டி சஃப்ராஸ் கான், ரிஷப் பந்த், ரோமன் பவல், லலித் யாதவ், சாகுல் தாக்கூர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முஸ்தஃபி ரஹ்மான், அப்படி இல்லாட்டி ஆண்ட்ரிச் நாக்கியா, கலீல் அகமது. ஸோ இதான் வந்து இவங்களோட மோஸ்டாக ஒரு பிளேயிங் லோனாக இருக்கும். இதில் இவங்களோட பர்டிகுலராக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னால் ரோமன் பவல் முக்கியம், அதே மாதிரி சைஃப்ரட்டானா அவரும் ஃப்ளாப் தான் கிடைச்ச சான்ஸில் எல்லாமே. அக்ஷர் பட்டேலோ பெரிய அளவில் சைன் ஆகலை, ஒரு ஒரு சில மேட்ச்ல 20 runs ஒரு விக்கெட் அப்படி தான் எடுக்கிறாரு, ஒரு 2 wickets 3 wickets ஒரு 40 runs அந்த அளவுக்கு வந்து அவர் வரல. ஸோ இவங்க எல்லாமே தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க. பெஞ்சுக்கு போக ரிட்டர்ன் வர அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. ஜானி பர்ஸ்டோ அவரோட பிளே சரியில்லையா இல்லை அவருக்கு வந்து ஃபார்ம் சரியில்லையா என்னன்னு தெரியல. ஸோ அவரும் தொடர்ச்சியாக ஃப்ளாப் தான் ஆறாரு. இப்போ மயங்க் அகர்வால் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் உள்ள வராரு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் பார்ப்போம். 8 matches டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக 42 runs ஆவரேஜ் வச்சிருக்காரு மயங்க் அகர்வால். ஒரு டைம் கூட இங்கே இருக்க பெரிய பவுலர்ஸ்னால விக்கெட்ஸ் இந்த எடுத்தது இல்லை. ஸோ எல்லாமே நியூ பவுலர்ஸ் தான், அக்ஷர் பட்டேல் ஓல்டு பவுலர், ஆண்ட்ரிச் நாக்கியா ஓல்டு பவுலர். ஸோ ஆனால் இருந்தாலும் விக்கெட் வந்து எடுக்க முடியல. அந்த அளவுக்கு மயங்க் அகர்வாலோட ஃபார்ம்ன்றது டிசிக்கு எதிராக எப்பயுமே சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் பிருத்வி ஷாவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 16 runs தான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. மெயின் பவுலர்ஸ் ரபாடா, சந்தீப் சர்மா உள்ள வந்து அவரும் ஸ்விங் பண்ணுவார் பாலை, அஸ்தீப் சிங்கும் பாலை உள்ள எடுத்துட்டு வருவாரு. ஸோ பிருத்வி ஷாவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கும்.
எப்படி ஆட போறான்னு தெரியல. ஒண்ணே கிளிக் ஆனா டக்குன்னு ஸ்கோர் பண்ணிடுறாரு, அப்படி இல்லாட்டி அவுட் ஆயிடுவார். ரெண்டுல ஒன்னு தான் வந்து நடக்க போகுது. கொஞ்சம் வந்து ஒரு 20+ அப்படி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி டக்கு டக்குன்னு ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வார்னர் ஆவரேஜ் 35 ரன் 7 மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக முக்கியமான பிளேயர்ஸ் ஆவரேஜ் பாஸ் ஆகுச்சு. இப்போ நம்ம பேட்டில்ஸ் பார்ப்போம். பேட்டில்ஸ்ல வார்னரை சந்தீப் சர்மா 2 times விக்கெட் எடுத்திருக்காரு, ரபாடா 3 times விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த சைட்ல தவான், சோ தவான குல்தீப் யாதவ் 2 times, சாகுல் தாகூர் 2 times. சோ இந்த பிளேயரும் இந்த பிளேயர் தான் மோஸ்டா எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ண போறாங்க. இன்னொரு முக்கியமானது, வான்கடையில ஒரு சில மேட்சஸ்ல ஓபனர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, ஏதோ ஒரு ஓபனர். சோ அப்படி பிளாப் ஆயிட்டாங்க வார்னர் தவான் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் எஸ்எல் டீம்ஸ்ல. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, சேஃபா லிவிங்ஸ்டனுக்கே நம்ம கேப்டன் போறதுதான். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் இந்த கிரவுண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ என்னோட ஒரு வியூ படி பாக்குறப்போ, தவான் வார்னர்னு நம்ம போகாம லிவிங்ஸ்டன் ரிஷப் பந்த் போறது பெட்டரா இருக்கும் எஸ்எலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன், சோ சாகுல் தாக்கூர் டிசி சைட்ல. இந்த சைடு பஞ்சாப் கிங்ஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா ரபாடா. சோ இவங்க 4 பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு பெஸ்ட் சேஃப் ஆப்ஷன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சாகுல் தாக்கூர் பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் அடிச்சிடறாரு, பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி ரபாடா மினிமம் 2 விக்கெட் மேட்சுக்கு வந்து எடுக்கிறாரு, பிளஸ் பேட்டில்ஸ்மே நல்லா இருக்கிறதுனால மேபி ரபாடாவும் எடுக்கலாம். சோ சேஃப் ஆப்ஷன் லிவிங்ஸ்டன் ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் எதுக்காண்டினா அவர் வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் பிளஸ் இங்க இருக்க பவுலர்ஸ் ஓரளவு டீசெண்டா மிடில் ஆடுவார். அவரும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு, இவரும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். சோ இவரு ஓவர்ஸும் போடுவாரு 2 ஓவரு. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பிங் கேட்ச் பிளஸ் டெம்பிட் பண்ணலாம், அதனால பெஸ்ட் ஆப்ஷன் சேஃப் ஆப்ஷன் இவங்க ரெண்டு பேர் வந்து கரெக்டா இருக்கும், ட்ரையும் பண்ணலாம் நம்ம. சோ தவான் வார்னர்னு மோஸ்டா எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. சோ ரெண்டு பேர் ஃபிளாப் ஆனாலே நம்ம ஸ்மால் லீக் வின் பண்ணிரலாம், அந்த லாஜிக்ல நான் சொல்றேன். சோ கண்டிப்பா நம்ம மினி ஜிஎல் ஜிஎல்ஸ்ல ட்ரை பண்ண வேண்டிய கேப்டன் வைஸ் கேப்டன் மயங்க வரவால மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆவரேஜ் கண்டியே ட்ரை பண்ணலாம், ஒரு கம்பேக்கும் கொடுக்க போறாரு ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம். சோ ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர். நெக்ஸ்ட் ராகுல் சகர், சந்தீப் சர்மா வந்தா சந்தீப் சர்மாவை வந்து ட்ரை பண்ணுங்க. சோ இந்த 3 பிளேயர் வந்து கண்டிப்பா ஜிஎலுக்கு ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ல. இந்த சைட்ல குல்தீப் யாதவ், கலீல் அகமது. சோ கலீல் அகமது இருந்தா டெத்ல வந்து பவுல் பண்ணுவாரு, 2-3 விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேர். சோ ஓவரால் இந்த 5 பிளேயர் வந்து ஜிஎலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன்ஸா இருப்பாங்க. டெத் பவுலிங்ல ரபாடா டெத்ல பவுல் பண்ணுவாரு, சப்போஸ் நேத்தன் அலிஸ் வந்தா நேத்தன் அலிஸ் வந்து டெத்ல போடலாம். இந்த சைட்ல டெத் பவுலிங்ல கலீல் அகமது டெத், முஸ்தஃபி ரஹ்மான பெஞ்ச்ல வச்சுட்டாங்கன்னா நாட்கியா அப்படி இல்லாட்டி சாகுல் தாக்கூர் வந்து டெத்ல பவுல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். டீம் மேக்கிங்ல சோ நான் சொன்ன மாதிரி தவான் பிளாப் ஆவாரு, வார்னர் பிளாப் ஆவார்னு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஐடியா இருந்துச்சுன்னா, லோ பெர்சன்டேஜ் பிளேயரான ஒரு ரோமன் பவல், ஏன்னா 0-0-0 தான் போயிட்டு இருக்கு இவரோட ஸ்கோர். சப்போஸ் கிளிக் ஆனாரு அப்படின்னா அந்த இடத்துல தவான் வார்னர் பிளேஸ்ல பவலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க தவான் அவுட் ஆவார் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஷாரு கான வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெயின் பிளேயர்ஸ் கட் பண்றப்போ லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிருத்வி ஷாவும் ஃபிளாப் ஆவாரு அப்படின்னா ஸ்டாட்ஸ் படி பாக்குறப்போ அந்த இடத்துலயும் வேற பிளேயர் வந்து நம்ம அடிஷனலா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு சர்ஃபாஸ் கானோ இல்ல சைஃப்ரோட்டோ வந்தா கூட அவங்களை அடிஷனலா நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த லாஜிக் படி தான் நம்ம வந்து ஜிஎல் டீம்ஸ் மேக் பண்ணணும். எப்படி ஜிஎல் டீம்ஸ் மேக் பண்ணுமோ அந்த மாதிரி மேக் பண்ணா கண்டிப்பா வின் பண்ணலாம். சோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி நான் வந்து ஜிஎல் டீம்ஸ் அதுக்கான தனியா வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதையும் பாருங்க, அப்ப வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோ ஜானி பர்ஸ்டோ, சோ தொடர்ந்து ஃபிளாப்பு. சோ ரொம்ப கான்பிடண்டா நிறைய பேர் வந்து நம்பர் ஒரு பிளேயர் வந்து ஜானி பர்ஸ்டோ. சோ இந்த சைட்ல பவுலிங் அட்டாக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஒரு மிடில்ல குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வரலாம், ஒரு அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வரலாம், இப்ப ஜானி பர்ஸ்டோ வந்து அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். பிக் பண்ணிக்கோங்க எஸ்எல்ல, பட் ஆனா கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கோனா ஏதாவது ஒரு ரிஸ்கி டீம் ஜிஎல்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே ஃபிளாப் ஆயிட்டே இருக்க பிளேயர்ல சொன்னேன் ஷாருக் கான், அதே மாதிரி அஸ்தீப் சிங், இந்த சைட்ல அக்ஷர் பட்டேல், பவல் இவங்க எல்லாம். சோ எதுக்காண்டி சொன்னா ஒரு டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிளேயரை கட் பண்றப்போ டாப்பா பெர்ஃபார்மன்ஸே பண்ணாத பிளேயர்ஸ் பிக் பண்ணா ஒரு ஜிஎலுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். சோ அதுக்காண்டி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். சோ ஓவரால் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றப்போ, செகண்ட் பவுலிங் பண்றப்போ, ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ, செகண்ட் பேட் பண்றப்போ அந்த பிளேயர்ஸ் முக்கியமானதை வந்து பார்ப்போம். சோ தவானை பொறுத்தவரையா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் ஆனா கிளிக், ஃபிளாப் ஆனா ஃபிளாப் இந்த மேட்ச்ல. மயங்க் அகர்வால் மஸ்ட் ஒரு கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் இந்த மேட்ச்ல. அதே மாதிரி
ஜானி பர்ஸ்டோ வந்து நம்ம செகண்ட் பேட் பண்ணா கண்டிப்பா பிக் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து அவர் சேசிங்ல ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவா வந்து மூவ் பண்ணுவாரு. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பெரிய அளவு ஃபிளாப் தான் ஆயிட்டு இருக்காரு. லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். செகண்ட் பேட் பண்ணா கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு போய் முடிச்சு கொடுப்பாரான்றது டவுட் தான். பட் இருந்தாலும் பிக் பண்ணிக்கலாம், முக்கியமான ஒரு பிளேயர் தான் அவரு. ஜிதே சர்மா ஒரு 30 ரன் வந்து அடிப்பாரு, அதுக்கு மேல போவாரான்றது டவுட் நம்ம வந்து தேவையில்லை. சோ சேஃப் டீம்ஸ்ல அதே மாதிரி ஷாருக்கானும் சேம் தான், வந்து ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறாரு அவுட் ஆயிடுறாரு. ஓடியன் ஸ்மித்த வந்து பிக் பண்ணிக்கலாம். சோ மயங்க் அகர்வால் வந்தாலே ஓரளவுக்கு சான்ஸ் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்றது பெட்டர். அதே மாதிரி ரவாடா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணும், ராகுல் சகர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். சோ சந்தீப் சர்மா ரிஸ்கா ட்ரை பண்றவங்க ஒரு ஆட்னா மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. மேபி அவர் ஆடல அப்படின்னா ஏதாவது ஜிஎல் டீம்ஸ் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. மத்த நான் பிக் பண்ணிருக்க பிளேயர்ஸ் வந்து சேஃப் பிளேயர்ஸ்க்கும் சேஃப் பிக்குக்கும் நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க வார்னர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் நம்ம பிக் பண்ணி தானும். பிருத்தி விசா சேசிங்னு வந்தா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஏதோ கொஞ்சம் அதிரடியா ஆடலாம், செகண்ட் பேட் பண்ணா கொஞ்சம் ஏர்லியா வந்து அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரிஷப் பந்த் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். ரோமன் பவல் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஜிஎல் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி லலித் யாதவ் ஜிஎல் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. சாகுல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவர் பேட்டிங்ல ஒரு 20% வந்து அடிச்சு கொடுக்குறாரு. லக்ஷர் பட்டேல் தேவையில்லை. குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், ரிதம் ஒன்னு இருக்கு, கண்டினியூவா விக்கெட் எடுக்கிறது. அதனால குல்தீப் யாதவ் திடீர்னு ஒரு 2-3 விக்கெட் கூட எடுத்துருவாரு, ரிஸ்கா முடிஞ்சிடும். சோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதே மாதிரி கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா ஆண்ட்ரிச் நாட்டியா, சோ அவரையும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். கலீல் அகமது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியம். சோ மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கிரவுண்டு, கலீல் அகமது கண்டிப்பா விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். சோ தவான் வார்னரை கட் பண்ணி லிவிங்ஸ்டன் ரிசர்வ் பண்ணி போறது பெட்டர் எஸ்எல் டீம்ல. ஜிஎல்ல மத்தபடி ரிஸ்கான பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுங்க, ஒன் சைட் டீமும் மேக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து லாஸ்ட் மேட்ச். ஓவரால் வான்கடை பிச் எல்லாமே வந்து மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் ஆகும், பேட்டிங் சப்போர்ட்டா தான் இருக்கும், ஸ்பின்னிங் பீரியட்ல சப்போர்ட் பண்ணாது. ஸோ நல்லா ஆடி இருக்காங்க ஆர்சிபி டிசி இந்த கிரவுண்ட்ல. ஸோ செம்மதா இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த சைடு ஒரு 6 விக்கெட், இந்த சைடு ஒரு 7 விக்கெட் வரையும் போகலாம், ஒரு 180+ போனா கூட. ஸோ நல்ல ஒரு மேட்சா இருக்கும். ஸோ ட்ரிக்கியா யோசிச்சா ஜிஎல்ஏ வந்து நம்ம வின் பண்ணலாம். ரிஸ்கியான பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். இப்போ நம்மளோட டீம்ஸும் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா. நம்மளோட மாடல் டீம்ஸ் பார்த்துலாம். ரிஷப் பந்த், மயங்க் அகர்வால், டேவிட் வார்னர், சஃப்ராஸ் கான், லிவிங்ஸ்டன், ஒடியன் ஸ்மித், லலித் யாதவ், ரபாடா, சாகுல் தாக்கூர், கலீல் அகமது, ஆண்ட்ரிச் நாக்கியா. ஸோ கேப்டன் வார்னர், வைஸ் கேப்டன் ரிஷப் பந்த். ஸோ சப்போஸ் முஸ்டசிஃபுர் ரஹ்மான் ஆடலைனா அந்த இடத்துல நாக்கியா வந்து ஆடுவார். ஸோ அவரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. வார்னர் கேப்டன், ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் ரிஷப் பந்த், பேர்ஸ்டோ, மயங்க் அகர்வால், வார்னர், சஃப்ராஸ் கான், லிவிங்ஸ்டன், ரபாடா, சாகுல் தாக்கூர், கலீல் அகமது, குல்தீப் யாதவ், ராகுல் சகர். ஸோ கேப்டன் லிவிங்ஸ்டன், வைஸ் கேப்டன் ரபாடா. நெக்ஸ்ட் டீம் ரிஷப் பந்த், மயங்க் அகர்வால், சிக்கர் தவான், பிருத்திவிசா, வார்னர், லலித் யாதவ். ஸோ ஒரு கீ பிளேயர் ரிஸ்கா வந்து நம்ம ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். ஒடியன் ஸ்மித், லிவிங்ஸ்டன், ரபாடா, சாகுல் தாக்கூர், கலீல் அகமது. ஸோ சாகுல் தாக்கூர் பேட்டிங் வந்தாலும் ஒரு 20+ ரன்ஸ் வந்து ஆடலாம். மயங்க் அகர்வால் கேப்டன், வைஸ் கேப்டன் ரிஷப் பந்த். ஸோ ரெண்டு பேரோட ஸ்டாட்ஸுமே ரொம்ப பிட்வீனில் அருமையாக இருந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் 40+ இருக்கிறதுனால ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராமில் பிசி ரிப்போர்ட்டுக்கான அப்டேட் லாஸ்ட்டு 10 நிமிஷத்தில் வந்து கொடுத்துருவோம். ஸோ டாஸ் போட்டனே வந்து கொடுத்துருவோம், அதுவும் நீங்கள் எந்த விக்கெட்டில் மேட்ச் நடக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் டெலகிராமில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க.